கையில புடிச்சிட்டு வந்திருக்க வேட்டி இடுப்புல நிக்க மாட்டேங்குது. வெளியில போனா வேட்டி இல்லாம போக கூடாது. அதான் கசிலே புடிச்சுக்கிட்டோம். பெரிய மானச கௌரிமான் பரம்பரை உட்காரியா சொல்றாங்க. சுலா சுலா இதுல இங்கிலீஷ் வரையா படிப்பா பாரு. ஒன்னால எங்க அப்பந்த இல்ல எச்சி உடம்புக்கு என்ன ஒண்ணுமே இல்ல. அதான் பார்த்தா தெரியுது உடம்புக்கு என்னயா பண்ணுது. நின்னா நிக்க முடியல உட்காந்தா உட்கார முடியல படுத்தா படுக்க முடியல. ஏன் பதறீங்க? ஓஹோ நீங்க செஞ்ச வேலைக்கு பதறாம சிரிக்க சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க அவ்வளவு சீக்கிரமா போயிட மாட்டாரு. அது சரி சாப்பிட முடியுதா? சாப்பிட முடியல. இதுக்கு இதுக்கு போக முடியுதா? அதுவும் முடியல. எப்படி முடியும்? சாப்பிடாதானே போக முடியும். வேற என்ன முடியல? சாக கூட முடியல. கவலைப்படாத எங்கள்ட்ட வந்துட்டீங்கல. இது ரொம்ப வெயிட்டா இருக்கு தூக்க முடியல. வச்சுக்க நல்ல உடம்பு. இதுல தேங்க பறிச்சு வரையா போல போல நிறுத்துங்க. தண்ணி குடிக்கிற பழக்கம் உண்டா? எந்த தண்ணிய கேக்குறீங்க? அட குடிச்ச போத வருமே அந்த தண்ணிய சொல்றாயா? சீமா தண்ணியில இருந்து நாட்டு தண்ணி வரைக்கும் ஒண்ணு விட்டு வைக்கலீங்க. பீடி பீடியில தான் ஆரம்பிச்சேன். சிகரெட்டுக்கு வந்த கஞ்சாவில நிக்கிறேன். ஆஹா உயர்ந்த மனிதன் எப்படி பல்லானதெல்லாம்? பல்லானதுன்னா என்ன மவனே? ரெண்டு பிள்ளை பத்திருக்க இது கூட தெரியலையா? இந்தா அது கூட மறந்து போச்சா? ஆஹா அப்பா உனக்கு விவரம் பத்தாது. பல்லானதுன்னா வளைகளை சொல்றேன். ஓ ஏங்க சிரிக்கிற? சொல்லும் போதே சுகமா இருக்கு. அதை மட்டும் விட்டு வைப்பேனா? பய முடியா வயசு 82 இருக்கோ கிளடு தட்டுற வரைக்கும் இந்தாட்டா இருக்கியே. ஓ யார பாத்து கலவங்கற? அவன் தம்பியா? வயசு 28. ஓஹோ 28 தா? இவர் ஆடின ஆட்டத்துல 82 தலையில மாறிச்சா? இந்த படி வச்சுக்க. எதுக்குங்க கட்டைய குடுக்குறீங்க? இனிமே கட்டை தான் உனக்கு வைத்தியம். சொல்றேன் கேட்டுக்கய்யா. சங்கு சேகண்டி தார தப்பட்ட பச்சை மூங்கிலு நான் சொல்றேன் கேட்டுக்க. வராட்டி விறகு கிருஷ்ணாயில் தீப்பட்டி வேட்டியம். அப்படியே ஒரு மாலை வாங்கிக்க. எதுக்குமா மாலை? ஆமா நம்மள்ட்ட வைத்தியம் பார்க்க வந்தவன் உயிரோட இருந்திருக்கான். அதுவும் வாஸ்தவன் தான். ஒத்துக்கடா சரிதான். வாங்கிட்டீங்க அருகில் வா. மிட்டாய் 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 சீனி மிட்டாய். என்கிட்ட மிட்டாய் வாங்கி தின்னீங்கன்னா பல்லு இல்லாத குழந்தைகளுக்கு பல்லு வளரும். அப்ப பல்லு இருக்கிறவங்களுக்கு பல்லு விழும். இதெல்லாம் ஒரு கேள்வி ஐயா. சும்மா கேட்டங்க. சும்மா கேள்வி கேட்கறதுக்கு என்ன சட்டசபையா? டீ கடைக்கு போய் வேலையை பாருயா. பாலு கிடைக்கலங்க. இங்க நிக்கிற சரசம்மா கிட்ட கேடு கிடைக்கும். சரசம்மா கிட்டயா? ஆமா. அவங்க இப்ப ரெண்டு எரும மாடு வாங்கியிருக்காங்களே. சொல்லவே இல்லையே. ஆமா இவர் பெரிய கவர்னர். இவர்கிட்ட சொல்லிட்டு தான் வாங்கணுமா? போயா. இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கு. இழுக்க இழுக்க வர்றதுக்கு பேருதான் ஜவு மிட்டாய். இழுக்காம வந்தா முட்டாய். எங்க அப்பா பாரியா? இல்லையா நீ மட்டும் தனியா வந்துட்டு அப்பா பாரியான்னா அப்பா எங்க இருக்காரு? அடியில பாரியா. இவர் அடியில இருக்கிறத விட ஓ மடியிலே இருந்திருக்கலாம். எதுக்கு கூட்டு வந்த? ஒரு வாரமா வாயே திறக்கல. அதுக்கு வைத்தியர் வீட்டுக்கு போ. போன வாரம் உன் முட்டாய் தின்னதுல இருந்து வாய் ஒட்டிக்குச்சு திறக்கவே இல்ல. திறந்தா அவர் எப்படி பேசுவார் தெரியுமா? வாயில தான் பேசுவாரு. அவர் நல்லா குறி சொல்லுவாரு. தற்குறி சும்மாரியா? இப்ப என்ன உங்க அப்பா பேசின அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஐயா ஒரு 5 ரூபா தர்ற வாயை திறக்குறீங்க. 10 100 ஏழை விட்டு பிரயோஜனம் இல்ல. 18 வயசுல ஒரு பொண்ணு இருக்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இவன் தான் ஒரு அப்பன குறி சொல்றாராம். போக்கிரி கூட்டிட்டு போயா. பாப்பா பாப்பாவா? இவர் என்ன முஸ்லீம்னு இந்துவா? பாப்பான்னு கூப்பிட்டேன். நெத்திய பாரு எவ்வளவு பெரிய பொட்டு.
பொருட்காட்சி பக்கம் போயிடாதியா, பின்ன அடிச்சிருவானுங்க. கூட்டிட்டு போ. இவரு அவர மகனேன்னு கூப்பிடுறாரு. இவர் எப்படி பெற்றிருப்பாரு? ஏனியா நமக்கு என்ன? ரெண்டு பேரும் இந்த எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏப்பா ரெண்டு பேரும் மார்கழி மாசம் பிறந்தீங்களா? தை கை குச்சி முட்டாட்டர். வா மச்சான பாத்தீங்களா, மலவாழ தோப்புக்குள்ள. அது என்ன மச்சான மலவாழ தோப்புக்குள்ளயே தேடுறீங்க? ஒரு கத்திரிக்காய் தோட்டம், ஒரு வெண்டைக்காய் தோட்டத்தை தேடக்கூடாதா? ஐ மிட்டாய் இல்ல, ஜவு மிட்டாய். அவங்க என்ன கயிறு திரிக்கிறாங்களா? அது நம்மளது தான் எடுத்துட்டு இருக்காங்க. மிட்டாய்க்காரர், இன்னைக்கு எனக்கு ஒண்ணு செஞ்சு கொடுக்கணும். என்ன செய்யணும் சொல்லு, செஞ்சு தர்றேன். பூட்டு செஞ்சு கொடுங்க. பூட்டா? எதுக்குமா? நேத்துக்கு நெக்லஸ் செஞ்சு கொடுத்தீங்கல்ல, அதை வச்சு பூட்டுறதுக்கு. இன்னைக்கு பூட்டு கேப்ப, நாளைக்கு சாவி கேப்ப. உங்களுக்கு என்ன, நான் என்ன கேக்குறேனோ அதை செஞ்சு கொடுத்து துட்டு வாங்க வேண்டியதானே? சரி மிட்டாய்க்காரர், நாளைக்கு எனக்கு வாட்ச் வேணும். வாட்சா? யாருக்கு? உங்க பாட்டிக்கா, உங்க அம்மாவுக்கா, உனக்கா? ஏன் கேக்குறீங்க? பாட்டிக்கா இருந்தா வால் கிளாக் பண்ணணும், அம்மாவுக்கா இருந்தா டேபிள் கிளாக் பண்ணணும். எனக்கு அப்ப வாட்ச் தான். உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை விட உங்க மிட்டாய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தினம் எனக்கு வந்து மிட்டாய் குடுத்துட்டு போகணும். சொல்லிட்டு இல்ல, தினம் வந்து குடுக்கறேன். இத பாத்தியா, பூட்டு குடுங்க. பத்திரம் இங்க வீட்டுல யாரையுமே காணா? எங்க அண்ணன் சந்தைக்கு, எங்க அப்பா மந்தைக்கு போயிருக்காங்க. நியாயமா அவங்க ரெண்டு பேரும் மாட்டு தொழுவத்துக்கு போக வேண்டியவனுங்க. அது சரி, என்ன விஷயமா வந்தீங்க? மனசை தொட்டு பேசலாம். அப்ப தொட்டு பேசுங்க. கையடங்க, கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம பொறுக்கிதான் வளர்ந்துக்கிறீங்க. என்னையா பொறுக்கின்னு சொல்ற, கோவப்படாம சிரிச்சுக்கிட்டே இருக்கிற. நான் மட்டுமா பொறுக்கி? அவ்வளவு பேரும் பொறுக்கிதான். எப்படி? ஜவுளி கடைக்கு போறோம், நல்ல சேலையா நல்ல வேஷ்டியா பொறுக்கி எடுக்கிறோம். காய்கறி கடைக்கு போறோம், நல்ல காய்கறியா பொறுக்கி எடுக்கிறோம். தேர்தல் வருது, நல்ல வேட்பாளரா பொறுக்கி எடுத்து ஓட்டு போடுறோம். கருவாடே நாத்தம், அதுல நல்ல கருவாடுது கெட்ட கருவாடுதுன்னு பொறுக்கி எடுக்கிறது இல்லையா? அவ்வளவு ஏன், என்னவே எடுத்துக்க. எத்தனையோ பெண்கள் இருந்தோம் உன்னை பொறுக்கி எடுத்திருக்கல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே பொறுக்கிங்க தான். இப்படிப்பட்ட ஒரு அறிவாளியத்தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, ரொம்ப ஆத்திரப்படுறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க, பொறுமையே இல்ல. என்ன இருந்தாலும் பொம்பளைங்களை மாதிரி பொறுமைசாலித்தனம் வராது. பொம்பளைங்க தான் பொறுமைசாலியா? உலகத்திலேயே ஆம்பளைங்க தான் பொறுமைசாலி. பொம்பளைங்க தான் பொறுமைசாலி? ஆம்பளைங்க தான் பொறுமைசாலி. பாப்பமா? பாப்போம். சரியா கையா? பாத்தியா பொறுமை இல்லைங்கிறது காமிச்சிட்டு இல்ல. இப்ப பாரு, இங்க தொடு, பொறுமை இருக்குல்ல. இங்க தொடு, பொறுமை இருக்குல்ல. முத்தம் கொடு. பாத்தியா பொறுமையா இருக்குல்ல. இதுல இருந்து தெரிஞ்சுக்க, உலகத்திலேயே ஆம்பளைங்க தான் பொறுமைசாலி. யோ நீ பயங்கரமான விடியா. விட முடியலையே, மிட்டாய் செஞ்ச கையாச்சா, ரெண்டு கையும் ஒன்னா ஒட்டிக்கிருச்சே. ஐயோ இப்ப என்னையா சேர்ந்து ஒரு யோசனை. நல்ல வேலை தாவணியா இருந்ததுனால தப்பிச்சுக்கிடுச்சு. இதுவே ஜாக்கெட்டா இருந்தா. ராசையா நான் சந்தைக்கு போயிட்டு வர, வீட்டை பாத்துக்க. அந்த பைய குடுமா? எதுக்குப்பா குடுமா? என்ன குத்துக்கலாட்ட, நான் ஒருத்தன் இருக்கும்போது நீ எதுக்கு சந்தை போனோம்? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். ஆமா நீ போனா சந்தையே விலைக்கு வாங்கிட்டு வந்துருவேன். இங்க கொண்டா நான் போயிட்டு வரேன். என்னப்பா இது பாருமா, இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்டது போதாதா? இனிமே நீ கஷ்டப்படக்கூடாது. நான் லீவ் முடிஞ்சு மறுபடியும் பட்டாளத்துக்கு போற வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன், சரியா? அப்புறம் என்ன பைய கொடு. ஐயா மக, மோட்டார் சைக்கிள் ஓட்டி பழகுது போல இருக்கு. படிச்ச பொண்ணு இல்ல, எதையும் செய்யும். தேவையில்லை.
உடம்பல உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நாட்டுக்கு ஆபத்து வராம பாக்குறது ஒரு சிப்பாயோட கடமை. அதே மாதிரி எந்த உயிருக்கு ஆபத்து வராம காக்குறது மனித தன்மை. நான் என் கடமை தான் செஞ்சிருக்கேன். அதுக்கும் பாராட்டல ஒண்ணும் தேவையில்ல. நீ ஒழுங்க வீட்டுக்கு போய் சேரு. என்னது பின் சீட்டு காலியா இருக்கா? இருக்கும். முன்சாமி, இந்த பாப்பாவை பத்திரமா வீட்டுல சேர்த்திருப்பா. பாப்பா அட போமா.